ட்ரீம்மேக்கர்ஸ் என்டர்டெயின்மெண்ட் அன்பர்களுக்கு என்னுடைய பணிவான அன்பத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். கஸ்தூரி ரங்கன் ஸ்ரீ அணைபாபா ஆலயம், இந்த ஆலயம் சாலி கிராமம் அழகப்பன் தெரு சங்கரநாராயண் கோவில் அருகில் இருக்கிறது. ஆலய நேரம் வந்து காலை 7 மணியிலிருந்து மதியம் 12 மணி வரை, மாலை 5 மணியிலிருந்து 8 மணி வரை. இப்போ நவராத்திரி சீசன், இந்த நவராத்திரி சீசன்ல இந்த அணைபாபா ஆலயத்துல என்னெல்லாம் விசேஷம்ன்றது சொல்ல போறேன். தினமும் இருக்கிற நாலாயிரத்தி எப்பவும் உண்டு. ஆனால் விசேஷம் என்னன்னா அலங்காரம் வித்தியாசமா இருக்கும் அந்த அந்த சீசன்ல. நவராத்திரி சீசன்ல விசேஷ அலங்காரம் வந்து 19ஆம் தேதி விஜயதசமி அன்று இங்கே அணைபாபா ஆலயத்தில் வித்தியாசமான ஒரு அலங்காரம். பாபா வந்து ஒரு செய்தியோடு இந்த அலங்காரத்தை நாங்கள் செய்கிறோம். அந்த அலங்காரத்தை பார்த்தாலே நீங்கள் புரிஞ்சுப்பீங்க. அந்த அலங்காரத்துக்கு பின்னாடி உள்ள மெசேஜ், ஹிடன் மெசேஜ் என்னன்றதை அன்னைக்கு நான் சொல்லுவேன். அதை ஷூட் பண்ணி நீங்கள் உங்களுக்கு வரும், அப்போ கேட்டுக்கலாம். நேரில் வரவங்க நேர்லேயே கேட்டு அதை தெரிந்து கொள்ளலாம். வர முடியாதவர்கள் இந்த வீடியோவை நீங்கள் அன்றைக்கு ஷூட் பண்ணுற வீடியோ 19ஆம் தேதி வரும், அன்றைக்கே பார்க்கலாம், நீங்கள் தெரிஞ்சிக்கலாம். வித்தியாசமாக இருக்கும். இதுவரை 10 வருஷமாக நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். ஒவ்வொரு வருஷமும் ஒரு வித்தியாசமான அலங்காரம். அந்த அலங்காரத்துக்கு பின்னாடி ஒரு தீம் டெக்கரேஷன் வாங்கலாம் ஆங்கிலத்தில் அந்த மாதிரி. அந்த அலங்காரத்துக்கு பின்னாடி ஒரு அர்த்தமுள்ள ஒரு செய்தி உங்களுக்கு பாபா கொடுப்பாரு. அதை எனக்கு சொன்னதை நான் உங்களுக்கு சொல்லுவேன். 19ஆம் தேதி அந்த இது நடைபெற இருக்கிறது. 11 மணியிலேருந்து 12 மணி வரை விசேஷ அந்த அலங்காரம் பூஜையெல்லாம் நடக்கும். ஆரத்தியும் உண்டு, அதுக்கு விசேஷ ஆரத்தி உண்டு. எல்லார் கையாலும் வர பக்தர்கள் அத்தனை பேரும் அவங்க கையாலேயே ஆரத்தி எடுக்கலாம். ஆரத்தி முடிந்த பிறகு பல்லக் ஊர்வலம் இருக்கு, விசேஷ பல்லக் ஊர்வலம். பாபாவை வைத்து எல்லோரும் வர பக்தர்கள் அனைவரும் அவங்க கையால அந்த பல்லக் ஊர்வலத்தை ரோட்ல எடுத்துட்டு போகலாம். அவங்க கையால வர அத்தனை பேரும் சந்தோஷமாக எடுக்கலாம், வேண்டிக்கிட்டு எடுக்கலாம். அந்த வேண்டுதல் பிரார்த்தனை என்னவோ அதை வேண்டிக்கிட்டு எடுத்தா அன்னைக்கு கண்டிப்பாக பாபா நடத்தி வைப்பார். ஏன்னா இது வந்து விசேஷ நாள். அன்னைக்கு வந்து பாபாவோட 100வது சமாதி அடைந்த நாள். அந்த தினம் திருப்பி பாபா பிறக்க போறாருன்னு அர்த்தம். அந்த 100 ஒரு அளவுக்கோல் இல்லையா, 100 ஒரு இயர்ஸ்னு ஒரு யார்ட் ஸ்டிக் வச்சிருக்காங்க. ஆவரேஜ் ஏஜ் வந்து ஒரு சராசரி மனிதன் 70 வயது அப்படிதான் இருக்க முடியும். எல்லாருமே இல்லை, ஆவரேஜா தோராயமா. ஆனா இது வந்து 100 வருஷம் பாபா சமாதி அடைந்த பிறகு இதை கொண்டாடுறோம். அந்த அன்று நம்ம வேண்டிக்கிட்டு எடுத்தோம்னா விசேஷமா அது பாபா வந்து அதை பூர்த்தி செய்வார். அந்த கோரிக்கையை, அந்த பிரார்த்தனை நிறைவேறும். ஸோ இது சொல்ல நான் விரும்புகிறேன். அனைவரும் வந்து அதை பயனடையுமாறு கேட்டுக்கொள்கிறேன். நவராத்திரி உங்களுக்கு தெரியும் எதுக்காக கொண்டாடுறோம் அப்படின்னு. நார்த்தில் வந்து அயோத்தியாவுக்கு திரும்பின அந்த நாள், அதாவது ராமர் வனவாசம் போய் சீதையை மீட்டு கொண்டு, அந்த போர் முடிந்த பிறகு ராவணனை அழித்து சீதையை மீட்டு கொண்டு அயோத்தியாவுக்கு மறுபடியும் வந்து பட்டாபிஷேகம், அது திருப்பியும் அவர் அந்த ராஜ்யத்தை ஆள போற ராமராஜ்யம் ஆரம்பிக்க போது அந்த நாளை வந்து அதை விசேஷமா கொண்டாடுறாங்க. அது இது விஜயதசமியா. நமக்கு வந்து பாபா பக்தர்களுக்கு அது பாபா மகா சமாதி அடைந்த தினம், அவருடைய திதி. அது வந்து அவரு ஆக்சுவலா விஜயதசமி அந்த 1917 அக்டோபர் 17 நினைக்கிறேன், எனக்கு சரியா நினைவில்லை தேதி. அன்று விஜயதசமி. ஆனா அது வருஷம் வருஷம் வந்து வேற வேற நாள்ல வரும். இந்த விஜயதசமி வேற வேற நாட்கள்ல வருது. ஆனா அந்த விஜயதசமி தான் அவரு மகா சமாதி ஆய்ந்த தினம்னால அன்னைக்கு விசேஷ பூஜைகள் எல்லா இடத்துலயும் ஷிர்திலையும் சரி எல்லா பாபா கோவில்ல நடத்துவது வழக்கம். அது ஆண்டு ஆண்டு செய்வது உண்டு. இந்த ஆண்டு விசேஷம் தானே 100வது மகா சமாதி. அதுக்கு வந்து விசேஷமா எல்லாருமே எல்லா கோவில்லையும் அதுவும் ஷிர்தில ஏற்கனவே செலிப்ரேஷன் ஆரம்பிச்சாச்சு. அவங்க 1 வருஷமா பண்ணிட்டு இருக்காங்க. அன்னைக்கும் அவங்க சிறப்பான அலங்காரம் எல்லாம் பண்ணி பண்ணுவாங்க. அன்னைபாபா ஆலயத்திலயும் அதே போல் ஒரு வித்தியாசமான அலங்காரம் பண்ணி ஒரு ஷிர்திக்குள்ள போனீங்கன்னா, பாபா இப்போ ஷிர்தியில இருந்தா நீங்க உள்ள நுழைஞ்சு பாத்தீங்கன்னா ஒரு எப்படி சினிமா எடுத்தா அப்படி இருக்கும், அதே நீங்க நேர்ல போய் பாத்தீங்கன்னா எப்படி இருக்குமோ அந்த அனுபவம் கட்டாயம் கிடைக்கும் எல்லாருக்கும். நீங்க வந்து பாக்குறவங்களுக்கு அனைவரும் வந்து அந்த காட்சியை பார்த்து பயனடையுமாறு, சந்தோஷமும் அதை பெறுமாறு, ஷிர்தியில இருக்கிற மாதிரி பாபா நேர்ல பார்க்கிற மாதிரி இருக்கும், வந்து பார்க்கலாம், வந்து சந்தோஷம் அடையுங்கள். இது என்னுடைய இன்விடேஷன், பர்சனல் இன்விடேஷனா நீங்க எடுத்துக்கலாம். அனைவரும் வருவீர்கள் வருவீர்கள் என்று நம்பிக்கையுடன் விடை பெறுவது கஸ்தூரி ரங்கன், ஸ்ரீ அணைபாபா ஆலயம். நன்றி.